வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் சா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான ஒரு படத்துல ஃபைனலி ட்ரெய்லர் வந்திருக்கு. ஸோ இந்த படம் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிருந்தோம். ஸோ என்ன படம் பேர்? ஸோ படம் பேர் வந்து எதற்கும் துணிந்தவன். ஸோ இது யார் இருக்காங்கன்னா சூர்யா சார் இருக்காங்க, அவங்க கூட வந்து பிரியங்கா மோகன், அப்புறம் இதை டைரக்ட் பண்ணியிருக்க வந்து பாண்டிராஜ் சார் அண்ட் மியூசி பை டி.இம்மன் சார். ஸோ இந்த படம் வந்து ஆல்ரெடி டீசர் வந்துச்சு, செம்மையாக இருந்தாங்க. வேஷ்டிலாம் வந்து சூர்யா சார் அந்த வேலி கெட்டப்பில் பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஒரு பாட்டு வேலை இருந்துச்சு பிரியங்கா மோகன், அதுவும் நல்லா இருந்துச்சு. ஸோ அப்படி ரெண்டு பாட்டு நமக்கு ஆல்ரெடி வந்துச்சு, சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து ஃபைனலி படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதுக்கு தான் இப்போது ட்ரெய்லர் நம்ம பார்க்கலாம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ எங்கள் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்கிற ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியா லிங்க் எல்லாம் இருக்கும், முடிஞ்சாங்க நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. காலம் கடவுள் அவன் இந்த மாதிரி ஆகட்டும் சந்தோஷத்துல பெரிய சந்தோஷமே அடுத்தவங்கள சந்தோஷப்படுத்தி பாக்குறதா. இது பாக்யராஜ் சொன்னதாச்சு, நம்ம பாண்டிராஜ் இதே தாங்க சொல்ல சொன்னாரு. நேத்து நைட்டு ஞாபகம் இருக்கா? நேத்து நைட்டு மிஸ்டர் சர்வீஸ் மேன் பொண்ணுங்க வீக்கர் செக்ஸ் தான். கிரேட் மேன் வினய் ஆர் ஆல்வேஸ் பேட் மேன். இந்த ஊருக்கு பாய் மட்டும்தான் இருக்கும். அது என்னமோ நடக்க போகுது, என்ன நடக்க போகுது தெரியல, ஆனா என்னமோ நடக்க போகுது. நான் கோட்டு போட்டா ஜட்ஜ் சமடா, வேட்டிய கட்னா நான் தாண்டா ஜட்ஜு. ஒண்ணுங்கன்னாலே பலவீனமானவங்க நினைச்சிட்டு இருக்காங்க, இல்ல பலம் ஆக்கணும். ட்ரெய்லர் பார்த்தோம். ஸோ பக்கா மாசான ஒரு படம், பிளஸ் கிளாஸான ஒரு படம். ஸோ சூர்யா சார் லாஸ்ட் ரெண்டு படமே கிளாஸான படம் தான். ஸோ சூரியலே போட்டியா இருக்கட்டும், அப்புறம் நம்ம ஜெய் பீமா இருக்கட்டும், ரெண்டுமே சூப்பரா இருந்துச்சு. செம்மையா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அந்த படத்துல, ஸ்டோரி வைஸும் சரி படம் வைஸும். ஸோ இதில் வந்து அது கூட வந்து நம்ம சூர்யா சார் வந்து நல்ல மாசாகவும் ஆக்ட் பண்ணிட்டாங்க. அந்த வேஷ்டி சட்டையை கிட்டனா நாதா ஜட்ஜு அப்படிங்கிற மாதிரி அதில் ஃபைட்லாம் சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ இதில் டைலாகுமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த இது வந்து இதே இதுதான் பாண்டிராஜ் சார் சொல்ல சொல்லியிருக்காங்க, நம்ம சந்தோஷம் வந்து அடுத்தவங்கள ஹாப்பியாக இருந்தாலே நம்மளும் ஹாப்பியாக இருப்போம், அது அதோட பெரிய ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் வந்து பாக்யராஜ் அந்த மாதிரி ஒரு டைலாக் சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரி நிறைய விஷயம் இருந்துச்சு. ஸ்டார்டிங் வந்து ட்ரெய்லர் வந்து கொஞ்சம் ஹாப்பியாகவே போயிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு என்ன சொல்லுவாங்க, நிறைய பொண்ணுகளை கடத்துறாங்கன்னு நினைக்கிறேன், கொள்ளுறாங்க, அந்த மாதிரி நிறைய நடக்குது. ஸோ அப்போ தான் சூர்யா சார் என்ட்ரி பண்ணுறாங்க. பிரியங்கா மோகன் அவங்களும் சொல்கிறாங்க கி பொம்பளைகள் வந்து எதுவும் பேசினாக்கி வந்து கேட்க மாட்டிருக்காங்க அந்த மாதிரி விஷயம் சொல்கிறாங்க அவங்க. ஸோ இந்த படத்தை வந்து சத்யராஜ் சாரும் வேறு வினய் அவங்களும் இருக்காங்க, அப்புறம் சரண்யா அவங்களும் இருக்காங்க, அப்புறம் புகழ் இருக்காங்க, சூரிய இருக்காங்க, இது நல்ல காம்பினேஷன் நிறையா இருக்குது. ஸோ வினய் சாருக்கு வந்து டாக்டர் படத்தில் வில்லனிசம் சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி இதுலேயும் கொஞ்சம் கிளாஸான ஒரு வில்லனிசம் தான். ஸோ நல்லா இருக்குது, அவங்கள பார்க்கறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது. ஸோ சூர்யா சாருமே ஏதோ ஆகணும்னு நினச்சி சத்யராஜ் சொன்னாங்க, பட் அவங்கள கடவுள் வந்து வேற மாதிரி ஆக்கிட்டாங்க இது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் அவங்க கீழாக்கிடுறாங்க. ஸோ அதே மாதிரி அவங்க ஃபஸ்ட்டு ஊரில் இருக்கும் மோஸ்ட்ல ஜாலியாக அந்த மாதிரி ஹாப்பியாக இருந்தாங்க, அப்புறம் ஏதோ ஒரு சுச்சுவேஷனுக்கு அப்புறம் அவங்க மாறிடுறாங்க. அப்புறம் அந்த முடியெலாம் பெருசாக தாடிலாம் வச்சு ரொம்ப கஷ்டத்தில் ஆள்ற மாதிரி ரொம்ப இதில் இருக்காங்க, ஏன்னா அந்த பொண்ணுங்களுக்கு எதுவும் தப்பாக நடக்குது அப்படிங்கிறதுனால. ஸோ அதுக்கப்புறம் போராடி தான் இது பண்ணுறாங்க, அந்த மாதிரி தான் கதை இருக்கும். ஸோ ஓவரால் சூப்பராக இருந்துச்சு ட்ரெய்லர், செம மாசாக இருந்துச்சு. லாஸ்ட்டில் வினய் அவங்க வந்து ஒரு டைலாக் சொல்லுவாங்க, இப்படி சின்ன லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க
Next reaction video. Bye friends, like, share, comment, subscribe.